இந்த செய்தியை வழங்குபவர்கள் சாரதா கங்காதரன் காலேஜ் புதுச்சேரி. புதுச்சேரியில் சட்டசபை காவலர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. புதுச்சேரி சட்டசபை காவல் பணியில் சபை காவலர்கள் ஈடுபடுவார்கள். இதற்காக 35 பணியிடங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த பணிக்கு ஊர்காவல்படை வீரர் அந்தஸ்தில் உள்ள காவலர்கள் நியமிக்கப்படுவார்கள். மொத்தமுள்ள 35 பணியிடங்களில் தற்பொழுது 17 பேர் பணி ஓய்வு பெற்று சென்றுவிட்டனர். மேலும் 18 சட்டசபை காவலர்கள் மட்டுமே தற்பொழுது பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அதாவது பாதிக்கு பாதி பணியிடங்கள் காலியாக உள்ளது. அவர்களது பணியிடத்தை ஈடுகட்ட காவல்துறையில் இருந்து காவலர்களை வரவழைத்து காவல் பணியில் ஈடுபடுத்தப்படுகின்றனர். இதனால் அவ்வப்பொழுது பல்வேறு பிரச்சனைகளும் ஏற்பட்டு வருகின்றது. மேலும் காலி பணியிடங்களை நிரப்ப சபாநாயகர் செல்வம் கோப்புகள் தயார் செய்து அரசுக்கு அனுப்பியுள்ளார். ஆனால் அந்த கோப்பும் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. மேலும் சபை காவலர்கள் தங்கள் பணிக்காலம் முழுவதும் காவலர்களாகவே பணிபுரிந்து ஓய்வு பெறுகின்றனர். பிற துறைகளில் உள்ளது போல அவர்களுக்கு பதவி உயர்வு ஏதும் இல்லாமல் உள்ளது. எனவே பிற துறைகளைப் போல் தங்களுக்கு பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.